கோயம்பேடு சந்தையில் பணிபுரிந்த 212 தொழிலாளர்களுக்கு எவ்வித தொற்றும் இல்லாததால் அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வருகை புரிந்தனர். அவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் உத்தரவின் பேரில் விடுதி மற்றும் கல்லூரிகள் இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டனர். தனிமைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் 14 நாட்கள் முடிவடைந்து எவ்வித தொற்றும் கண்டறியப்படாததால் முதற்கட்டமாக விருத்தாச்சலம், வேப்பூர், தொழுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்த 212 பேர் வீடு திரும்பினர். அவர்களுக்கு சார் ஆட்சியர் பிரவீன்குமார் அரிசி மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கியும் வீட்டிற்கு சென்ற பின் மேலும் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய் வட்டாட்சியர் கவியரசு, காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் இதர துறை அதிகாரிகள் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி உள்ளிட்ட பொருட்களை GVS தொண்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. குலசேகரம் அடுத்த செருதி கோணம் பகுதியில் செவிலியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதி முழுவதும் அரசினால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் சுகாதாரத்துறையினர் மற்றும் குலசேகரம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் குலசேகரம், திருப்பரப்பு, பொன்மனை போன்ற பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முகக்கவசம் மற்றும் சானிடைசர் உள்ளிட்ட பொருட்களை தொண்டு நிறுவன தலைவர் சுரேஷ் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மார்த்தாண்டம், குலசேகரம், தக்களை அழுக்கிய மண்டபம், குடித்துறை, களியக்காவிளை, அருமனை, குலசேகரம், பேச்சுப்பாறை உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் திடீர் மழை பெய்தது. கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பெய்த இந்த மழையால் வெப்பம் சற்றே தணிந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த மழை தொடர்ந்து பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் விவசாயம் காக்கப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புனித ரமலான் மாத 20வது நோன்பினை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நோன்பு திறக்க தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தினால் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளிலேயே நோன்பு திறக்கின்றனர். ஊரடங்கு காரணமாக கஞ்சி காய்ச்சல் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து சுமார் 2000 நபர்களுக்கு நோன்பு திறக்க தேவையான உணவு மற்றும் பிரியாணி பொட்டலங்களை வீடு வீடாக சென்று வழங்கினர். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு June 12 மேட்டூர் அணை திறப்பது குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆணைக்குப்பம் கிராமத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிமராமத்து பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த குடிமராமத்து பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குடிமராமத்து பணி இந்த ஆண்டு 20.23 கோடி ரூபாயில் 88 பணிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பணிகளில் 7 பணிகள், அதாவது அந்த தண்ணீர் வருவதற்கு முன்னால் முடிக்கப்படாமல் இருந்தது. அந்த 7 பணிகள் தொடங்கி முடிகிற நிலையில் இருக்கிறது. உத்தரவிட அந்த நாளில் தண்ணீர் திறப்பதற்கு முன்னால் முடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறோம். தூர்வாருகிற பணிகளும் நாளை மறுநாள் அந்த மாதிரி ஓரிரு நாட்களில் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்வது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டில் பணியாற்றும் செவிலியருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் வசித்து வந்த பகுதி காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. தாந்தோமுன்றிமலை பகுதியை அடுத்த திருமலை நகர் மற்றும் NGO ஆகிய காலனிகள் ஒரே தெருவில் இருப்பதால் இரு தெருக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று எண்ணிக்கை 55 உயர்ந்துள்ளது. சென்னை பெரம்பூர் அருகே ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பெரம்பூர் கூட்டுறவு சங்க தலைவர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கினார். தினக்கூலிகளாக ரயில்கள், சாலையோர கடைகள் மற்றும் சிறு கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றி வந்த மாற்றுத்திறனாளிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, பருப்பு, கோதுமை மாவு, காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது.
தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 50க்கும் மேற்பட்டோர் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஆண்டாள் அழகர் கல்லூரியையும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தலைமையில் அரசு அதிகாரிகள் ஆண்டாள் அழகர் கல்லூரியில் நடந்த மாதம் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களை கல்லூரியில் தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்பட்ட மேலும் 50க்கும் மேற்பட்டோர் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கோயம்பேடு மார்க்கெட்டில் பணிபுரிந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன.